வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் இந்த கம்ப்யூட்டர் எஸ்எம்எஸ் பவர் சப்ளை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் என்னென்னா பாதி வீடியோக்கு மேலே கட்டப் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னீங்க. நான் செக் பண்ணி பார்த்ததில் அது வீடியோ எடிட்டிங் ஃபால்ட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து இந்த வீடியோவில் ஒரு தகவல் சொல்லிடுறேன். இந்த எஸ்எம்எஸ் பவர் சப்ளையை பொறுத்தளவுக்கு நம்ம எப்பயுமே பவர் இன்புட்டு வயர் நம்ம கொடுத்தாலும் உடனே ஆன் ஆகாது. தனியாக வச்சு செக் பண்ணும்போது இப்போ நான் உங்களுக்கு இது ஆன் பண்ணுற மாதிரிங்க, ஆன் பண்ணாலும் உடனே ஆன் ஆகாது. இது எப்படி நம்ம இது வேலை செய்தால் என்னென்னு நம்ம செக் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதில் இந்த பச்சை கலர் வயரும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட் கலர் வயர், கிரே கலர்னு கூட சொல்லலாம். அந்த கலரு தான் நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ணுற சுவிட்ச் லைனு. இதை நம்ம என்ன செய்யணும்னா ஒரு வயரை எடுத்துக்கலாம். இதில் ஒரு வயரை எடுத்துட்டேன், சின்ன வயரை. இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த பச்சை கலர் வயருக்குல அந்த பச்சை கலர் வயருக்கு கனெக்டில் அந்த வயரை சொருகிக்கலாம். சொருகிட்டேன். அதை நம்ம அப்படியே எடுத்து இந்த இந்த சிமெண்ட் கலர் வயர் சொன்னல அதில் நம்ம சொருகிக்கலாம். சொருகிட்டேன் பாருங்கள், பச்சை கலர் வயரு, அதாவது க்ரீன் கலரு அண்ட் க்ரே கலர், ரெண்டு கலர் வயரில் மட்டும் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள் பவர் சப்ளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இது பவர் சப்ளை பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கலர் கோடு வயர் சொன்னீங்களா, அதில் நீங்கள் வோல்ட்டை நீங்கள் இந்த கருப்பு கலர் வயரில் நம்ம கிரவுண்டாக யூஸ் பண்ணிவிட்டு மற்ற கலரில் நம்ம வோல்ட்டை செக் பண்ணோம்னா 3.3 வோல்ட்டு, 5 வோல்ட்டு, 2 வோல்ட்டு, -2 வோல்ட்டு. இது வந்து -2 வோல்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் கம்மியாக தான் வரும். நீங்கள் ஒரு நண்பர் கேட்டிருந்தீங்க இந்த பவர் சப்ளை நம்ம ஆடியோ போர்டுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு அடுத்த வீடியோவில் நம்ம சொல்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த ஃபேனை கவனிங்க, இந்த வயரை நான் எடுக்கிறேன். எடுத்தோன்னா அந்த ஃபேன் வந்து கரெக்டாக பேசி வருங்க. இப்படி தான் நம்ம இந்த பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு நம்ம தனியாக எடுத்து செக் பண்ணும்போது நம்ம இப்படி செக் பண்ணால் தான் இந்த பவர் சப்ளை ஆன் ஆகும். நீங்கள் டேரெக்டாக வயரை மட்டும் கொடுத்து சுவிட்சை போட்டிங்கன்னா இந்த பவர் சப்ளை ஆன் ஆகாது. இதில் எப்படி இது ஆடியோ கனெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ வேணும்னு சொன்னிங்கன்னா நான் 100 வீடியோலாம் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.